என்னாச்சு ப்ரோ, நான் உங்களை ரொம்ப நாளமாக பார்க்குறேன், ஏன் சோகமாகவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. பரவாயில்ல, சொல்லுங்க ப்ரோ. மனசுலேயே வச்சுட்டு இருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. யார்கிட்டயா சொன்னால் தான் தீர்வு கிடைக்குது, அதோட மனசில் பாரம் குறைஞ்சாப்புல இருக்கும். நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? நம்மளுக்கும் லவ்க்கும் செட்டே ஆகாது. அப்புறம் எப்படி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும் ப்ரோ? லவ் பண்ணியிருந்தா தான் லவ் ஃபீல் புரியணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. லவ் புரிஞ்சாலே போதும். என்ன உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு சொல்லுங்கள். நான் ஒரு பொண்ணு சின்சியராக லவ் பண்ண ப்ரோ. நான் இப்போது அவனை விட்டு போயிட்டா ப்ரோ, எங்கள் அப்பா அவன் விட அவ்வளோதான் ப்ரோ. இது பண்ணி பார்த்துங்க. ஆனால் அவனை விட்டு ஏமாற்றிட்டு போயிட்டா ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. எல்லாருக்கும் லவ் ப்ராப்ளம் வரும் தான். நான் ஒருத்தர் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் சொல்கிறேன், அது கேளுங்க. என் பேர் பிரதீஷ். எனக்கு டெய்லி காலையில் இருந்தோடனே மொதல் வேலையை எக்ஸசைஸ் பண்ணுறது தான். என்னால் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது, ஏன்னா நான் டெய்லி செய்கிற ஒரே வேலையே அதுதான். எஸ், நீங்கள் நினைக்கிறது தான், நான் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கேன். ஐ மீன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை தேடிட்டு வீட்டில் சும்மா இருக்கேன். அண்ட் அதை தவிர நான் செய்கிற ரெண்டே வேலை, ஒன்று எங்கள் அம்மா சொல்கிற வேலையை செய்கிறது, செய்யல நான் சோறு போட மாட்டாங்க. இன்னொன்று ஃபோன் நோண்டுறது. கண்ணோடு பேசவா, சொல் சொல் சொல். எவ்வளோ எவனோ பாட்டு பாடி ரீல்ஸ் போடுறான், நம்ம ஏன் போடக்கூடாது? ஒரு வழியாக வீடியோ பண்ணி முடிச்சிட்டோம், போட்டு வேண்டியதுதான் மச்சான். அடுத்த வாரம் ஆளுக்கு வேற பர்த்டே வருதுடா, என்ன பண்ணுறதே தெரியலடா. ஏதாவது ஐடியா இருந்தா கூடடா. என்னடே என்ன போய் கேட்குற பத்தியா? சொல்லு மச்சான். மச்சான், லவ் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம், அதை விட கஷ்டமான விஷயம் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறது. அதையும் மீறி கரெக்ட் பண்ணுச்சுக்கோ, அந்த பொண்ணை மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டமான விஷயம். அதனால நமக்கும் லவ்க்கும் செட் ஆகாது, நம்ம எப்பவுமே சிங்கிளாகவே இருந்துடலாம். அப்பா சாமி, ஆளை விட்றா சாமி. டே டே டே, வா மச்சான். நாடா இருடி, ஒரு நாள் நீ லவ் பண்ணல, அப்போ நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி நிலைமை வரும். அது அப்போ பார்த்துக்கலாம் மச்சான். இந்த பொண்ணே எம்மா ஸ்கூட்டி. Thank you.
நீங்க என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும், என்ன லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்க்கணும். உனக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும், இனிமேல் நான் தான் இருக்க போறேன் உனக்கு தெரியும். ஏன் லேட்டு? நான் இன்னைக்கு சீக்கிரம் வந்தேன். இனிமையாச்சும் சீக்கிரமா அதை கத்துக்கோ. ஆ பாப்போம் பாப்போம். ஆ சரி ஏறு போலாம். ஐயோ இவர் வேற வரானே, கமிட்டி வேற சொல்லியிருந்தோம், பிரேக்கப் வேற ஆயிடுச்சு, ரொம்ப கலாய்ப்பானே. ஐயோ இவனா, அன்னைக்கு சிங்கிள்னு வீரப்பா டைலாக்லாம் பேசிட்டு நீ கமிட்ட சொன்னா கலாய்ப்பானே. ஐயோ சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அப்பா போயிட்டாண்டா. மச்சான். ஏய் என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவா? அது ஒன்றும் மச்சான், கொஞ்சம் பிஸியாக வீட்டில் அப்படியே கொஞ்சம் வேலை அதான். நீயே சும்மா வெட்டியாக தான் இருக்கிற, உன் மூஞ்ச பார்த்தா எதுவும் முழப்புற மாதிரி தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்லை மச்சான். ஏய் சொல்கிறா. அதுவா ஒரு தப்பு பண்ணிட்டேன் மச்சான். என்னடா? நீ பண்ண அதே தப்பை நானும் பண்ணிட்டேன் மச்சான். லவ் பண்ணிட்டேன்டா. டேய் அது இருக்கட்டும், உன் மூஞ்சி ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இவ்வளோ சோகமாக இருக்கு. போன வாரம் கிருத்திகாவுக்கு பர்த்டே சொன்னீங்கல்ல? ஆமாம் போன வாரம் பர்த்டேன்னு சொல்லியிருந்த கிருத்திகாவுக்கு. என்னாச்சு? இங்கே வாங்கிட்டு தான் ஐடியா கேட்டேன், கடைசியில் நானே ஐடியா வச்சு எதாவது பண்ணலான்னு பார்த்தேன், அது பிரேக்கப்பில் போய் முடிஞ்சிச்சு. என்ன மச்சான் சொல்கிற? ஆமாம் மச்சான். ஏன்டா? சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாத, பார்ப்போம். In your order, please. Later. Hoi Scooty, happy birthday. Romna raicha vandhu. Sorry, konja late aichu. Hello. Pes paatiya? கோமோ? ஐயோ என்னத்த சொல்லி சமாளிக்கிறது. ப்ரோ ஆர்டர் ப்ளீஸ். வாங்க ப்ரோ, கரெக்டான டைம் தான் வந்திருக்கீங்க. ஒரு சாக்லேட் மிச்சேக், ஒரு வாட்டர் மிலான். ம் ஓகே.
பேசவே மாட்டியா? பட் எதுவும் இப்படிலாம் பண்ணலாமா? ப்ளீஸ் இனிமேல் லேட்டாக வரமாட்டேன். அட்டங் வச்சு தொலை போட இப்படா இவன் பண்ணுறது பார்த்தது இவன் இதாச்சு குடிய. ஐயோ வேணாமா, ஐயோ எது பண்ணாலும் இருக்க மாட்டேங்குது. ஹாய் பர்த்டே. எதிர்பார்த்த கிஃப்ட் இது இல்ல. ஃபர்ஸ்ட் நீ வேலைக்கு போ, அப்பதான் நம்ம லைஃப்ல செட்டில் ஆக முடியும். உங்க அம்மா அப்பா பாவம், அவங்களே எத்தனை நாளைக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? யோசிக்க கத்துக்கோ சரியா? ஏதாச்சும் சொல்லு, சைலண்டாவே இருக்காத. என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், நீ தானே இங்க இருக்க? பேசு, ஏதாச்சும் சொல்லு. ஏய் எங்க போற? ஏதாச்சும் சொல்லிட்டு போ. என்ன வந்து ரொம்ப நேரம் ஆகுது போல? அதெல்லாம் இல்லை, இப்போதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆமா, எதுக்கு என்ன கால் பண்ணி வர சொன்ன? அதுவா, ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். என்ன, என்னை விட நல்ல பண்ணா பார்த்துட்டியோ? இது நடந்தா நான் இப்படி இருக்க போறேன்? அதெல்லாம் இல்லை. அப்புறம் நீ எதிர்பார்த்த நடந்துச்சு? நான் நிறைய எதிர்பார்த்தேன், அதுல எது? எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு. ஏய் கங்க்ராட்ஸ். ஆமா, அண்ணா பெங்களூர்ல. ஓ அப்படியா? அங்கேயே ஸ்டே பண்ணணுமா? ஆமாம், 6 மந்த்ஸ் ஜாப் டெம்பரரியாக பண்ணிட்டு அப்புறம் பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. சரி, கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் தான் ஃப்யூச்சரில் நல்லா இருக்க முடியும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க முடியும், நம்மளும் நல்லா இருக்க முடியும். சரியா? இருப்பேன், பட் உன்னை பார்க்காம எப்படி இருக்க முடியும் தான் தெரியல இவ்வளோ நாள். அப்படியா? சரி இரு, கை காட்டு. எதுக்கு? காட்டு. எதுக்கு இது? இது என் ஞாபகமா எப்பவுமே வச்சுக்கோ. பட் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எங்கிட்ட என்ன மிஸ் பண்ண போறேன்? நம்ம டெய்லி மீட் பண்றது, சண்டை போடுறது, இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்து பேசுறது எல்லாமே மிஸ் பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்று சேர்ந்துருவோம். ஸோ நீ ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, எதை பத்தி திங்க் பண்ணாத சரியா? அதுவும் உண்மைதான். சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோமா? ம், சரி. ம், யாரு? டாக்டர் தீபா வந்திருக்கேன். சரி உள்ள வாங்க. ஹாய் வைஷு.
ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஆ ஓகே. ஹாய் மச்சான். ஹாய்டா. மேலே வாடா. இதோ வரடா. மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. ஆ, பாத்தியே ரொம்ப நாள் ஆகுது. என்ன இந்த பக்கம்? அம்மா சொல்லியிருந்தாங்க நீ ஊர்ல இருந்து வரேன்னு. ஆ, என்ன மச்சான் ஊரே மாறி போச்சு கொஞ்ச நாள்ல அப்படியே. ஆமா, நீ கூட தான் ஆளே மாறிட்டேன். எங்கடா நீ வேற? ஆமாம் மச்சான், நானே வந்துட்டு ஒன்று கேட்கணும்னு நினச்சிருந்தா. வைஷ்வ பாத்தியாடா? ஆமாம் மச்சான், என்னாச்சுனே தெரில, அதான் பாத்தியா இல்லையா? ஃபோன் கூட பண்ணுறில்ல மச்சான், என்னாச்சுனே தெரில. மெசேஜ் கூட, அதுவும் எப்பயா தான், இப்போது கான்டாக்டே இல்லை மச்சான். சொல்லு மச்சான், எதா தெரியுமாடா? டே மச்சான், உன்னை தான்டா கேட்குறேன், சொல்லிட்டா ஏதாவது தெரியுமாடா? ஏன்டா சைலண்டாக இருக்க? என்ன மச்சான் இது? என்னதுடா இது? படிச்சு பாடுறா. பிரதீஷ், நீ இந்த லெட்டரை படிக்கிறப்போ நான் உன்கிட்ட ரொம்ப தூரம் பேசுறேன். என்னோட லைஃப்ல எதுவுமே நிரந்தரம் இல்லை, எனக்குன்னு சொல்லிக்க நன்மை இல்லை, நான் சந்தோஷமா இருந்த நாட்களே இல்லை. ஆனா நீ என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்டா நீ இருந்த. உன் கூட இருந்த நாட்கள் ஒவ்வொன்றும் நான் ஏன் இன்னும் வாழ்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு, நீ அவங்களை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். என்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டமும் வலியும். நான் இல்லைன்ட்டு நீ உடைஞ்சிடக்கூடாது, நீ தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். நீ சந்தோஷமாகவும் இருக்கணும், நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். உன்னோட நிழலா படிக்க அன்புள்ள விஷயம்.
என்ன ப்ரோ, நான் சொன்னது புரிஞ்சுதா ப்ரோ? நிமிஷம் ப்ரோ. ஹலோ சொல்லுமா, இதை வந்து சாப்பிட்றமா ப்ரோ? டைம் ஆயிடுச்சு ப்ரோ, அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, கிளம்புறோம் ப்ரோ. ஆ ப்ரோ, இவ்வளோ நம்ம பேசிட்டோம், பேர் கேட்கல ப்ரோ. நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கிறதில்ல, நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போகி இருப்பாங்க. ஆனால் அவங்க நினைவாக அவங்களுடைய வார்த்தைகள் நம்ம கூட தான் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, நம்மளை பிடிச்சவங்க நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அப்பா அம்மா.